மாண்டி என்னையா பொண்ணு முரண்டு பிடிக்குதா பொண்ணு இருந்தாதான் அங்க முரண்டு பிடிக்கிறேன் என்னது பொண்ணே இல்லையா என்னையா சொல்ற ஆமா பொண்ணுக்கு பதிலா இதா இருந்து கட்டில் மேல இதுவா மூட்டாயில் முட்டாள் யாரது யோ பணத்தை மட்டும் வாங்கிட்டு எங்களை உள்ள அனுப்புறிய எங்களை என்ன கோயா நினைச்சியா என்னையா ஆச்சு உள்ள இதான் இருந்தது அறிவு கெட்டவனே ஐயோ பேமானி மடையா பொண்ணுங்க இல்லையா ஐயோ என் கஷ்டம் உங்களுக்கு சிரிப்பா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டியா இன்னைக்கு உனக்கு வந்துடுச்சு சங்கர பாண்டி இனிமே நீ தொங்கர பாண்டி சங்கோ உங்ககிட்ட இருந்த ஆறு பொண்ணுங்களையும் வாசுவும் பத்துவும் ஒரு அபல இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க இனிமே நீ வெறும் கையில முழம்பு போட வேண்டியதான் ஐயோ தம்பி சங்கர பாண்டி தம்பியா ஆமா வாசப்பா இப்ப வந்துருவாரு பெல்ட் அவுத்து பட்டைய கழட்டிட்டு போறாரு பாரு டேய் கண்ணாயிரம் ஆறுமுகம் இவனுங்களை தூக்குங்கடா தூக்குங்கடா முழம் போடுங்க தொங்குற பாண்டியா என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க ஜாலியா இருக்கலாம் பாக்குறீங்களா வர்றவங்கிட்ட நீங்க மாட்ட போறீங்கடா காரு வீட்டுல இருக்கிற மொத்த சாமானிய சப்ஜாடா தூக்கிட்டு நான் போயிட்டே இருக்க போறேன் வர்றவங்கிட்ட பெல்ட்ல வாங்க போறீங்க டேய் மொத்த சாமானிய வேன்ல ஏத்திக்கிட்டு ஹார்பருக்கு வந்துருங்க இவனுங்க எல்லாரும் ரூம்ல போட்டு பூட்டுங்கடா எல்லாத்தையும் வேன்ல ஏத்திட்டீங்களா புறப்படுங்க சாமானங்களும் க்ளோஸ் வாசுவும் க்ளோஸ் பாலகிருஷ்ணன் சேர்த்து வச்சிருந்த அதிசய பொருள்லாம் கோவிந்தா கோவிந்தா நம்ம வீடுதானா அப்ப ஆசையோட சேர்த்து வச்சிருந்த ஒரு பொருள் இருக்கானோ அப்ப அவர் இப்ப வர போறாரு சங்கரபாண்டி சாமான்கள் எடுத்துட்டு போயிட்டா வாசுவோட அப்பா ஆசாசையா சேர்த்து வச்ச எல்லா பொருளையும் கடல்ல தூக்கி வீசுங்கடா இந்த காரை தூக்கி போட்டு கொளுத்துங்கடா அவன் யாருகிட்ட காட்டுறான் காட வாசு வா என்னது இது வீட்டுல எந்த பொருளையும் காணுமே இந்த வாசு பையனை வேற காணோம் நான் என்ன பண்ண போறேன் பாலகிருஷ்ணன் சார் வேற இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாரு
வாங்க 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 வாங்க. பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? எல்லாம் நல்லா இருந்துச்சு. வாசு வாங்க. நல்லா இருக்கப்ப. வணக்கம்மா. வணக்கம். Very good. Really, I am very happy. நான் எப்படி வீட்டை விட்டுட்டு போறனோ அதே மாதிரி மெயின்டெய்ன் பண்ணிருக்கா வாசு. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு. கஷ்டமா? கஷ்டம். நீங்க என்ன சொன்னீங்களே, உங்க புள்ளைக்கு பொறுப்பே இல்லன்னு. இப்ப பாத்தீங்களா என்ன பொறுப்பு? அட 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 அட, பொறுப்புக்கு உதாரணமே நம்ம வாசுதான். வாசு இந்த வீட்டை பாத்துக்கிட்ட அழக நீங்க ரெண்டு பேரும் நேர்ல இருந்து பாத்திருக்கணும். ஆனா ஒண்ணு, எப்ப பாரு 50,000 சங்கரபாண்டி 31,000. வேற ஒண்ணு இல்லப்பா, ராத்திரில பயந்து போய் ஒரு கனவு கண்டேன். அத இவங்க கிட்ட சொன்னாங்க. கனவுல கருப்பா பூதம் வந்துச்சான். அப்பா பெல்ட் பண்ணியே எந்திரிங்க எந்திரிங்க. என்ன சார், எப்படி வீடெல்லாம் சுத்தி செக் பண்ணிட்டீங்களா? நீங்க வச்சதெல்லாம் வச்ச இடத்துலயே இருக்குதா? எல்லாம் கரெக்டா இருக்கு. அதெல்லாம் சரிங்க. இந்த சித்தப்பா இங்க. வீட்டுல இருந்த இந்த சித்தப்பாவுக்கு யார் சித்தப்பா? அப்ப அந்த சித்தப்பாவுக்கு இந்த சித்தப்பாவுக்கு என்ன கனெக்ஷன்? ஏன் சித்தப்பா, உங்களுக்கு ரெண்டு மூணு சித்தப்பாவா? என்னையா சித்தப்பா சித்தப்பான்னு ஒரே ஐடியா தலைய சுத்துதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அவங்க வளர்றாங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துங்க வாங்க. வாசு கவனிச்சுக்க. எவன் சித்தப்பா யாரா இருந்தா உனக்கு என்னையா? இப்ப ராவு காலம், நீ வாயே தொடக்கட கம்னு. யாரு இந்த பொண்ணு? பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு சார், ரொம்ப நல்ல மாதிரி. நம்ம வாசுக்கு பாக்கலாமேன்னு. ஏமா பொண்ணு எப்படி? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா இல்லீங்க? என்ன வாசு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நாளா பிடிக்கும்பா. வளர்றேன் சார், பிடிச்சதே அவன்தான். நானும் வளர்றேன். எனக்கும் பிடிச்சிருக்கு, வாசுவுக்கும் பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தான் பிடிக்கணும். வயசு வந்த பசங்களுக்கு வெளிநாட்டுல எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்கிறத இந்த ட்ரிப்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாசு, இன்னையில இருந்து உனக்கும் சுதந்திரம்டா. நீ இஷ்டப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. சுதந்திரம்னு சொன்ன உடனே கொடியேத்திட்டான். நெடுநேரம் ஆயாச்சு, பொழுதெல்லாம் போயாச்சு, இளஞ்சிட்டு இன்னும் வந்து சேரல. இதமாக தோளில் வந்து சாயல. மேகமே சொல்லாதே, பசியார நீ கொஞ்சம் வா.